ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமோ கண்ட்ரோல் செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம், அண்ட் சென்சிட்டிவிட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய கலெக்ஷன் காமிங்க, கலெக்ஷன் காமிங்கன்ட்டு. இப்போ அந்த கலெக்ஷனையும் காமிச்சு விட்ருவோம். கலெக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என் அவத்தார் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ என்னென்னே தெரில எனக்கு, நிறைய அவத்தார் இருக்குது. பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 17 பேக்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் லூட் பாக்ஸ் ஒரு 8 லூட் பாக்ஸ் இருக்குது. லூட் பாக்ஸ் எனக்கு இருக்கிறதே பிடிச்சது இதுவும் இதுவும் தான் பிடிச்சிருக்கு. மீதியெல்லாம் லைட்டாக முக்கியம் தான் இருக்குது. அண்ட் பேராஷூட் ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும். பேராஷூட்ஸ் இதெல்லாம் தான் என்னோடய பேராஷூட்ஸ். சர்ஃப் போர்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்டே இருக்குது. 18 சர்ஃப் போர்ட்ஸ் இருக்குது. சர்ஃப் போர்ட்ஸ் ஓகே, நைஸ். சர்ஃப் போர்ட்ஸில் நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அது நீங்கள் எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் 2 சர்ஃப் போர்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அது இல்லாமல் ஆஃபர்ஸில் கிடைக்கும். அண்ட் வெப்பன் கொடுக்கலாம். வெப்பன் பார்த்திங்கன்னா என்கிட்ட M4A1 ரெண்டு பெர்மனன்ட் ஸ்கின் இருக்குது. ஒன்று இது, அப்படி இது, மொத்தம் ரெண்டு இருக்குது. அண்ட் எப்போவுமே நான் AWM வந்து ஸ்கின் வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது வந்து பெர்மனன்ட் ஸ்கின் ஷார்ட்னுங்க. AK பார்த்திங்கன்னா என்கிட்ட 4 ஸ்கின் இருக்குது. இது வந்து பெர்மனண்ட்டு, இந்த ரெண்டு 10 நாளைக்கு இருக்குது. இதை டாப் அப் பண்ணங்கட்டி கிடச்சிது. இது ஒரு சமக் ஸ்கின் தான். இது MP5 ஸ்கின் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. ஸ்கேருக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்கின் இருக்குது, இது எலைட் பாஸில் வந்துச்சு. இது VSSக்கு ஒரு பெர்மனன்ட் ஸ்கின் இந்த எலைட் பாஸு. அப்புறம் இது வந்து ஒரு 13 நாளைக்கு இருக்குது. நீங்கள் எலைட் பாஸில் வர ஸ்கின்லாம் வேஸ்ட் தான், ஏன்னா அதில் வந்துட்டு டேமேஜ்லாம், அதாவது எபிலிட்டி எதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. MP40 ஒரு பெர்மனன்ட் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கின் வந்துட்டு எப்பவுமே இது வாங்கி வச்சுப்பேன், இது நல்லா இருக்குல்ல, அதான் இது வாங்கி வச்சுப்பேன். டேமேஜ் வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இது வாங்கி வச்சுப்பேன். அடுத்து பேண்ட் வந்து இந்த ஸ்கின் இருக்குது, இது வந்து FF டோக்கன் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இது கத்தி, இது ஒரு ஈவெண்ட் விட்டாங்க, அந்த ஈவெண்ட்டில் வாங்கின இந்த கத்தியாக. இப்போ SKS இது சும்மா நான் AWM ஸ்கின் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. இது M249, இதுவும் எலைட் பஸ்ஸில் தான் கிடச்சிது. அண்ட் கார்க் 98 இந்த கன் செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கன்னு. அடுத்து M79 ஒரு பெர்மனன்ட் ஸ்கின் இருக்குது. இன்னொரு ஸ்கின் வந்துட்டு இதில் மேகசின் மட்டும் அதிகம், 4 புல்லட் வச்சுக்கலாம், அதாவது 2 புல்லட் அட் அ டைமில் வச்சுக்கலாம் ரீலோட் பண்ணாமே. அப்புறம் ஃபேமஸ்க்கு இது சும்மா ஸ்கின் மட்டும். அடுத்து இது வந்து பேஸ்பால் பேட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின் இருக்குது. என்ன இது, கார்ன், ஏதோ கார்ன் ஸ்கின்னு. பாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பாம் இருக்குது, ஒன்று இது, இன்னொன்று இப்போ அந்த பாம்புன்னு. அடுத்து வால் வந்து இந்த வால் இருக்குது, நார்மல் வால் இருக்குது, அப்புறம் இந்த வால் இருக்குது. இந்த வால் இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப் ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க. ஓகே, வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஜீப்புக்கு போது அண்ட் இந்த கோல்டு இருக்குது. இது வந்து மேஜிக் கியூப் வச்சு ரீடிங் பண்ணால் சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த கார், இந்த கார் வந்து டாப் அப் பண்ணங்காட்டி எனக்கு கிடச்சிது, செம்மையாக இருக்குது. பட் இந்த காரில் எந்த எபிலிட்டியும் இல்லை. பட் இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேமேஜ் வந்து 10% குறையும். அண்டு இந்த பைக்கு இது எலைட் பாஸில் கிடச்சிது. ஆமாம். அண்ட் அமௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஹாய் சொல்கிற அமௌண்ட் இருக்குது, அடுத்து இந்த அமௌண்ட் இருக்குது, கை தட்டுற அமௌண்ட் இருக்குது, டேப் இருக்குது, டான்ஸ் இருக்குது, இதுவும் இருக்குது செம. அடுத்து புஷ்அப் அமௌண்ட் இருக்குது, த்ரோனு, அப்புறம் இது இவ்வளோ எமோட்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆனால் நீங்கள் எமோட்ஸ் என்னென்னா 6 தான் எக்யூப் பண்ணிக்க முடியும், பட் என்கிட்ட 9 எமோட்ஸ் இருக்குது. செம செம செம. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்டாக கண்ட்ரோல் செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வச்சுருப்பேன். கிராஃபிக்ஸ் வந்து எப்பவுமே அல்ட்ராவில் வச்சுருப்பேன், ஏன்னா என் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் நான் கிராஃபிக்ஸ் அல்ட்ராவில் வச்சுருப்பேன். இது எல்லாமே பிரைட்டு, ஹை FPS, ஹை ஷேடோ வந்து ஆன் ஆஃப்னு ஒன்றிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஷேடோ எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, உங்களுக்கு எப்படி ஷேடோ தெரியுது. அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஷேடோ ஆன் ஆஃப், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ரொட்டேட்டிங் வச்சுக்கோங்க, அதே ஈஸியாக இருக்கும். நார்த் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மினி மேப்பில். அடுத்து கண்ட்ரோல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிரஷன் ஆன் ஸ்கோப் வச்சு விளாண்டுருந்தேன். இப்போ டிஃபால்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால் டிஃபால்ட் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் நீங்கள் டிஃபால்ட் வச்சு விளாண்டா உங்களுக்கு கண்டிப்பாக லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் வேணும். அடுத்து குயிக் வெப்பன் ஸ்விட்ச், அது நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், இல்லை வேண்டியதில்லை. அது எதுனா டப்பு டப்புன்னு வெப்பன் மாற்றிருக்கு. லாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண வெப்பனும் இப்போ இருக்க வெப்பனும் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். குயிக் ரீலோடும் அதே மாதிரி தான்.
டக்குன்னு ரீலோட் பண்ணுறக்கு. ஏஏடபிள்யூஎம் ஸ்னைப்பிங் வந்து நார்மல் வச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் ஜூம் பண்ணி சுட்டிங்கன்னா மறுபடியும் சுடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆயிரும். இதே நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் ஆன் ஃபயர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜூம் பண்ணி சொல்லணும். வெஹிக்கிள் கண்ட்ரோல் வந்து 200 வச்சுக்கோங்க, அதான் ஈஸி. 100னா அது ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அடுத்தது சேவ் ஜோன் ஹிண்ட் வந்து டிஃபால்ட்டு சிம்பிளிஃபைட். சிம்பிளிஃபைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் சேவ் ஜோனு சிங்கிங் அவ்வளோதான் வரும். இதே நீங்கள் டிஃபால்ட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இதில் வருது அப்படின்னு வரும். ஆட்டோ பேராஷூட் ஆனில் வச்சுக்கோங்க, ஆட்டோ பிக்கப்பும் ஆனில் வச்சுக்கோங்க. அடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிளாசிக்கில் வச்சுக்கோங்க. டார்க் வச்சிங்கன்னா பிளட்டெல்லாம் வந்து டார்க்காக தெரியும், கிளாசிக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ரெட் கலரில் தெரியும். ஓகே, நம்ம இப்போ சென்சிட்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து கார் ஸ்கின் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க, அந்த ஈவெண்ட்டில் போய் நீங்கள் கார் ஸ்கின் வாங்கிக்கலாம். செமையாக இருக்க போகுது. ஒண்டர்லேண்ட் ஈவெண்ட்ஸில் டாப் அப் ஈவெண்ட்ஸில் இப்போ கார் ஸ்கின் கிடைக்குது. இந்த கார் ஸ்கின் தான் ஸ்பீச் ஸ்டர் பண்ணி அப்படின்னு ஒரு கார் ஸ்கின் கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கி சீன் பண்ணிக்கலாம். ஓகே, செம்மையாக இருக்கும் இந்த கார் ஸ்கின்னு ஸ்வீட் ஸ்டர் பண்ணி. இந்த கார் ஸ்கின் வந்து நீங்கள் 1000 டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஸ்கின் கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம சென்சிட்டிவிட்டி பார்க்கலாம். சென்சிட்டிவிட்டி நான் ஜென்ரலாக எப்பவுமே 60 வச்சுருப்பேன். சென்சிட்டிவிட்டி அதாவது நார்மலாக நீங்கள் ஓடும்போது இருக்க சென்சிட்டிவிட்டி வந்து 60 தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து ரெட் டாட்டில் வந்துட்டு நீங்கள் 34 வச்சுருப்பேன். அதாவது ரெட் டாட்டில் வந்து நீங்கள் நார்மலாக சொல்கிறது வந்து ரெட் டாட்டில் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சிங்கன்னா, ஏன்னா ரொம்ப ஒரு மைன்யூட்டான டாட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சிங்கன்னா உங்களால் ஹெட் ஷாட் போட முடியாது. ஸோ ரெட் டாட் வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. டூ ஸ்கோப்பும் அதே மாதிரி தான், டூ ஸ்கோப் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும், அதனால அதோட இதையும் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இதே ஃபோர் ஸ்கோப் பார்த்திங்கன்னா நான் 60 வச்சுருவேன். ஃபோர் ஸ்கோப் 60 வச்சோம்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும், அதனால உங்களுக்கு ஃபோர் ஸ்கோப்புங்கிறது உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணியிருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் சுடுறதுக்கு வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எய்மிங் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஹெட் ஷாட் போடுறதுக்கு. அதே மாதிரி ஏடபிள்யூஎம் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 46 அதாவது 45-55 அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுடுறதெல்லாம் வந்து ஹெட் ஷாட்ஸ், என்னோடய ஏடபிள்யூஎம் ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது வந்து செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 45-55 ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எய்மிங் வந்து செம்மையாக இருக்கும், எய்ம் ப்ரிசிஷன் வந்து செம்மையாக இருக்கும். அடுத்து வேறு என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சவுண்ட்ஸ் அது உங்களுக்கு தெரியும். மியூசிக் நான் எப்பவுமே ஜீரோவில் தான் வச்சுருப்பேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஏன் ஜீரோவில் வச்சுருக்கேன்னா, நான் இந்த ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், அதனால சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஜீரோவில் வச்சுருக்கேன். எல்லாமே நார்மலாக 50 வச்சுருப்பேன், மியூசிக் மட்டும் ஆஃப் பண்ணிடுவேன். அதர்ஸில் பார்த்திங்கன்னா டைமண்ட் மெம்பர்ஷிப் அண்ட் ஃப்ரீ லக் ராயல், அது நோட்டிஃபிகேஷன் வரணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் அந்த இது. இதுவும் சூப்பராக தான் இருக்கேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய நார்மலான செட்டிங்ஸ். இதை வச்சு தான் நான் ரொம்ப நல்லா விளாண்டுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த செட்டிங்ஸ்லாம் போடுங்க அப்படின்ட்டு, அதனால தான் போட்டேன். அண்ட் உங்களுக்கு என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் காமிக்கிறேன் பாருங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபீமேலுக்கு கம்மியாக தான் இருக்குது, ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 10 செட் இருக்கும் அவ்வளோதான். அண்ட் மேலுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய இருக்குது, ஃபீமேலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோதான். மேலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே செம்மையாக இருக்குது, எந்த ட்ரெஸ் வந்தாலும் வாங்கி வச்சுப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஷூஸ் கலெக்ஷனே செம்மையாக இருக்குது, ஷூஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குன்ட்டா. அண்ட் ஒரு காம்போ ட்ரெஸ்னால் இது மட்டும்தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ், டாப் கிரிமினல். நிறைய பேர் கேட்டிங்க இந்த ட்ரெஸ் எப்படி வாங்குதுன்ட்டு. ஆக்சுவலாக இது நான் இன்குபேட்டரில் வாங்கினேன், இப்போது மறுபடியும் இன்குபேட்டரில் இது விட்டால் இது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இது வாங்குறது ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா இப்போது லான்ச் பண்ணாங்கன்னா வாங்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, மறுபடியும் இது இன்குபேட்டரில் விட்டாங்கன்னா வாங்கலாம், மற்றபடி இது இப்போதைக்கு இனிமேல் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இது ஒரு செம்ம ட்ரெஸ், இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். நான் ரெட் வாங்கலாம்னு ட்ரை பண்ணேன், பட் ரெட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதையே வாங்கிட்டேன் பர்பிளையே. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான். சும்மா ஒரு இந்த என்னோடய கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் டட்டா பபாய், சி யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். Peace.